அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. காங்கிரஸ் மனித உரிமை துறை சார்பாக புக்கடம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற இதில் மனித உரிமை துறையின் மாநில செயலாளர் இமயம் ரஹ்மத்துல்லா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் என் கந்தசாமி, இந்நிகழ்ச்சியில் INTUC தொழிற்சங்க தலைவர் கோவை செல்வன், மாநில இளைஞர் காங்கிரஸ் ஊடகத்துறை பொறுப்பாளர் ஹரிஹரசுதன், வர்த்தக கமிட்டி மாவட்ட தலைவர் ஜோதி முத்துக்குமார், மாநகர அமைப்பாளர் சிக்கந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் எம் என் கந்தசாமி, நீங்க இந்த விநாயகர் சதுர்த்தி இல்ல, இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போறதுதான் சுதந்திரம். அதை அதை சொல்ல இதை சொல்லுங்கிறத காட்டிலும் இதெல்லாம் புழப்பு நடத்திட்டு இருக்கிறவனுக்கானது. நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு இளைஞர்கள் அந்த நீங்க வந்து பாருங்க, நான் ஒரு கிராமத்திலிருந்து வர்றேன், அங்கிருந்து சிறுவாணி பகுதியில் கரைக்கரை கொண்டு போறாங்க, சின்ன பெண் பிள்ளைகள் கூட போனாங்க. இந்த முறை என்ன, என்னோட வீடு ரோடு பேர்லயே இருக்குது, ஓட்டு போட தகுதி அந்த வாய்ப்பு இல்லாத வயதுக்கு கீழே இருப்பவர்கள் தான் விநாயகரை வைத்து கொண்டு போயிருந்தார்கள். விநாயகரை கீழே ஓட்டு முயத்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம், எல்லாம் எந்த இது எதை ஏற்றுக்குமா? அதெல்லாம் தமிழ்நாட்டிலே நடக்கவே நடக்காது. இது வந்து காந்தி மண், காமராஜருடைய மண். அவருக்கு பின்னால் என்று சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும், ஏன் எம்ஜிஆர் அவர்கள் கூட இங்கே அவர்களும் வளர்ந்து தங்களையும் வளர்த்து கொண்டு கட்சியும் வளர்த்த மண் இந்த இந்த மண். இதில் இன்னொரு முற்போக்கு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலேயும் தமிழ்நாட்டில் கனவுல கூட ஆட்சி செய்ய முடியாது.